பாடகர்களுக்கும் பின்னணி பேசுறவங்களுக்கும் மட்டும்தான் குரல் இனிமையா இருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் குரல் முக்கியம் அப்படிங்கிறது கிடையாது குரலை கொண்டுதான் ஒவ்வொருத்தவங்களையும் நாம அடையாளம் கண்டுபிடிக்கிறோம் பார்வை இல்லாதவங்க ஒருத்தவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட குரலை வச்சுதான் மனிதர்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய குரலானது மத்த குரலோட நூறு சதவிகிதம் பொருந்தது கிடையாது இதனாலதான் ஒருத்தவங்களை அவங்க குரல் மூலமா அடையாளம் காண முடியுது ஆனா இந்த உலகத்துல ஆண் மற்றும் பெண் இந்த ரெண்டு பாலர்களுடைய குரல்கள் வித்தியாசமா இருக்கிறது இயல்பான இயற்கை ஆண்களோட குரலானது பெண்ணோட குரலை விட கொஞ்சம் தடிமனாகவும் கொஞ்சம் கரக்கரப்பாகவும் இருக்கும் அதுதான் பெண்களோட குரல் ஆண்கள் குரலை விட மென்மையாகவும் இனிமையாகவும் இருக்கும் இந்த வித்தியாசத்தின் தான் நாம ஆண் பெண் அப்படின்னு குரல்களுக்கு இருக்கிற வித்தியாசங்களை கண்டுபிடிக்கிறோம் மனிதர்களோட தொண்டை பகுதியில் இருக்கிற குரல் வலை கிடைமட்டமா அமைந்திருக்கும் குரல் நாண்கள் அப்படிங்கிற தசை மடிப்பு தான் நாம பேசுறதுல முக்கிய பங்கு வகிக்குது இந்த தசை மடிப்புகள் நம்ம மூச்சை உள்ள இழுக்கும்போது தளர்ந்த நிலையிலையும் நாம பேச முயற்சிக்கும்போது போது வீணைய இழுத்து கட்டப்பட்டிருக்க மாதிரி நரம்ப மாதிரி விரைப்பான நிலையிலையும் செயல்படுது சாதாரணமா இந்த குரல் நாண் அப்படிங்கிறது ஆண்களுக்கு பதினேழு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர்ல இருந்து இருபத்தஞ்சு மில்லி மீட்டர் வரையிலையும் பெண்களுக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர்ல இருந்து பதினேழு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் வரைக்கும் நீளம் இருக்கும் ஆண்களுடைய குரல் நான் வளர்ச்சி அதிகரிக்கும் போது அதனோட தன்மை குறைந்து போகுது இதனால அவங்களுடைய குரல்ல மென்மை குறைந்து ஒரு விதமான தன்மை ஏற்படுது அதனால ஆண்களோட குரல் நான்களை பெண்களோட குரல் நான்களோட ஒப்பிடும் போது அது அளவிலையும் வளர்ச்சியிலையும் குறைவா இருக்கிறதாலேயே பெண்களோட குரல் நான் விரைப்படைந்து குரல்ல மென்மை அதிகமாகுது இனிமையும் கூடுது இதனாலதான் ஆண்கள் குரல்ல இருந்து பெண்களோட குரல் முற்றிலுமா வித்தியாசப்படுது